தேனியில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை அடுத்து ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டதாக எண்ணி மக்கள் சாலைகளில் திரண்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை பெறலாம் எமது செய்தியாளர் சதீஷ் இணைகிறார். சதீஷ், மாவட்ட நிர்வாக தரப்பிலிருந்து போதுமான அறிவுரைகள் வழங்கப்படவில்லையா? எதற்காக தற்போது தேனியில் இவ்வளவு மக்கள் கூட்டம் வெளியே வந்திருக்கிறார்கள்? போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவில்லையா? அதாவது ஹஸ்லி, கொரோனா பாதித்த பகுதிகள் வந்து, அதாவது கொரோனா உறுதி செய்யப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை தவிர்த்து மற்ற பகுதிகளை வந்து சில ஊரடங்கில் தளர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். மொபைல் ஷாப், எலக்ட்ரானிக் பழுது பார்க்கும் கடை உள்ளிட்ட கடைகளை திறந்துக்கலாம் என நேற்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி, பெரியகுளம், போடி, கம்பம், சின்னமனூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நபர்கள் குடியிருந்த பகுதியாகும். எனவே இந்த பகுதியில் யாரும் வழக்கம் போல ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து நீடிக்கும். இதற்கு மாற்றாக ஆண்டிப்பட்டி பகுதியில் இதுவரை கொரோனா தொற்று யாருக்குமே இருந்ததில்லை. இதன் காரணமாக அந்த பகுதியில் ஆண்டிப்பட்டி தளர்வுக்கு உட்பட்ட பகுதியில் மட்டுமே சில தளர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம், சில கடைகளை திறக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. ஆனால் தற்போது நாம் பார்க்கக்கூடியது என்றவென்றால், தேனி நகரின் மையப்பகுதியான நேரு சிலை சந்திப்பு, இந்த பகுதியிலேயும் பொதுமக்கள் அதிக அளவு சாலையில் கூடுகின்றனர். தேனியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரதான சாலைகளான 3-2 நெடுஞ்சாலைகளிலுமே மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் நேரசிலை சந்திப்பில் வாகன போக்குவரத்து நெரிசல் வந்து மிக அதிகமாக காணப்பட்டது. இருசக்கர வாகனத்தில் வருவோர், 4 சக்கரம் என பொதுமக்கள் அதிக அளவில் அந்த பகுதி அந்த சாலையில் பயன்படுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக ஊரடங்கு உத்தரவு தான் நடைமுறையில் இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது. காவல்துறை சார்பாக மதுரை சாலை, நேரசிலை சந்திப்பு உள்ளிட்ட பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இருப்பினும் மக்கள் நெரிசல் கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் காவல்துறையினரும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியாத நிலைதான் தற்போது நிலை வருகிறது. இந்த தேனியில் நடக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் நடமாட்டத்தை பார்த்தோம் என்றால் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்ற ஒரு சந்தேகமே அனைவருக்கும் எழுந்துள்ளது. மாற்றாக ஆண்டிப்பட்டி பகுதியில் மட்டுமே சில தளர்வுகள் தளர்த்திக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்ட நிலையில் பொதுமக்கள் தேனி நகர்பகுதியிலும் ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ளது என்ற ஒரு எண்ணத்தில் தான் தற்போது அதிகமாக நடந்து வெளியில் நடமாடி வருவதாக தகவல் வருகிறது. காசி சதீஷ், தற்போது தேனி மாவட்டத்தில் பொதுமக்கள் விழிப்புணர்வு இன்றி வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஊரடங்கு நீட்டிப்பில் சில தளர்வுகள் மட்டுமே இருக்கிறது, மக்கள் வெளியே வருவதற்கான அனுமதி இல்லை. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. தலைமை செயலகத்தில் நடிகை குஷ்பு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நிரலை காட்சிகள் இருக்கிறதுனால அத்தனை கும்பல் மறுபடியும் கூட்டிட்டு வர முடியாது. ஸ்பெஷல் வந்து மெயின் ஆர்டிஸ்ட் யாராக இருக்காங்களோ அவங்கள மட்டும் கதை சுற்றி வச்சுட்டு சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அவங்கள வச்சு மட்டும்தான் எங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ கதை கொஞ்சம் மாறும். ஸோ கதை எல்லா ப்ரொடியூசர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா எப்போ இந்த தமிழக அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து யூ ரெடி டு ஷூட் அப்படி சொல்கிறாங்களோ அதை வச்சுட்டு நாங்கள் வந்து இம்மிடியட்டாக ஷூட்டிங் ஆரம்பிப்போம். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் தட் வி ஸ்டார்ட் ஒர்க், பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஆல் ஃபைட் திஸ் COVID-19. வீட்டில் இருங்க, வெளியில் வராதிங்க. ஹெல்ப் த கவர்மெண்ட், ஹெல்ப் யுவர் செல்ஃப். சின்னத்திரை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கணக்கோட்டம் வைக்க முடியாது. ஏன்னா எங்களுடைய ரூல்ஸே வேறு. அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து ஒரு அவ்வளோ கோடிக்கணக்கில் லாஸ் இருக்குதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது, பிகாஸ் இட்ஸ் ஸ்மால் ஸ்க்ரீன். பட் அதே சமயத்தில் ஸ்மால் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லை, தொழிலாளர்கள், ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, சேனல்ஸும் மிகப்பெரிய பாதிப்பில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ரேட்டிங்ஸ் இருந்ததோ அந்த ரேட்டிங்ஸ் வராது, எந்த அளவுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருந்ததோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்காது, அவங்களுக்கு வர வேண்டிய பணமும் வந்திருக்காது. ஸோ எல்லாமே வந்து இட்ஸ் ஒரு விஷய சர்க்கிளில் எல்லோரும் லாக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ சுற்றி சுற்றி அதே இடத்துல வந்து நிற்கிறோம். ஸோ லாஸ் வந்து எல்லாருக்கும் இருக்குது, ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்குது, ஒர்க்கர்ஸ்க்கு இருக்குது, ஆர்டிஸ்ட்க்கு இருக்குது, சேனல்ஸ்க்கும் லாஸ் இருக்குது. ஸோ இந்த ஒர்க் ஆரம்பித்தா எல்லாமே ஒரு ஒரு நீங்கள் கடிகாலம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்லாக் ரொட்டேஷனில் போகும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ரோல் கொடுத்து விட்டோம்னா அப்போ தான் எல்லாமே ரோலிங்கில் போகும். ஸோ இந்த மாதிரி மிஷினரி எங்களுக்கு இருக்குது டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மிஷினரி இப்போ தான் ஆயிலிங் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கணும்னு நான் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் ஆரம்பிப்போம். லாஸ்ன்றதை விட இப்போ வந்துட்டு சர்வைவல் தாங்க, இப்போதுக்கு வந்துட்டு சர்வைவல். அதாவது சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுறதுனால இப்போ நாங்கள் சின்ன திரையன் மட்டும் சொல்ல முடியாது, பெரிய திரையில் கூட வந்துட்டு இதே கஷ்டம்தான். ஏன்னா நாங்களும் படங்க பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்துட்டு பெரிய திரைக்கு வந்துட்டு கவர்மெண்ட் சார்பில் ஏதோ வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர்கிட்ட நாங்கள் வந்துட்டு கோரிக்கை வச்சுருக்கோம். அவரையும் வந்து மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். தற்போது நடிகை குஷ்பு செய்தியாளர்களை